நீங்க வடிவாக பாடுவீங்க தானே? ஒரு பாட்டு லேசாக விட்டு விடுங்களேன். Thank you.
என்ன டீச்சர், நீங்க சுகமான கணக்கை செய்து போட்டு என்னை கஷ்டமான கணக்கை கேட்கிறீர்கள். Oh no, I forgot to bring my calculator, teacher. Ayyo, ayyo. Ippadiyana pillaigala kadikkapadenda naan enna seiradhu? Sari, sari. School instructor varavara neramaachu. Naan neengal ellarum kadichittu vandirukkireengal endru naan nenaikkiren. Actually, ஏதேனும் தெரியாம விட்டால் நான் கட்டிக்கு பின்னாலிருந்து வாய்ப்பாய் பார்க்கிறேன். அதை புரிந்து கொண்டு சரியான கதலை சொல்ல சரிதானே? எல்லோரும் இருங்கள். மிஸ் காவலி, உங்கள் பாடசாலை பற்றி நல்ல விதமாக கேள்வி பட்டிருக்கிறேன். இன்று இந்த வகுப்பிற்கு எல்லோரும் வந்திருக்கிறீர்களா? ஒரு மாணவனும் மாணவியும் சுகவீன விடுமுறையில் இருக்கிறார்கள். நல்லது. முதலில் ஒத்த கருத்து சொற்களை பார்ப்போம். இங்கே சொல்லுங்கள், வீடு. நல்லது. ஆறு. மெத்த சரி. இப்பொழுது இப்பொழுது எதிர்காலத்தை பார்ப்போம். முதலில் எலும்பு. உங்களை நான் எலும்பு சொல்லவில்லை, எலும்பு என்ற வார்த்தைக்கு எதிர்கருத்து தான் கேட்டனான். இரு மேடம். நல்லது. அடுத்த சொல் அடி. கட்டிக்காரர். இப்பொழுது பொது கேள்வியை பார்ப்போம். உதாரணமாக பூக்கள் கொஞ்சத்தை எடுத்து ஒன்றாக வைத்தால் பூ கொத்து என்கிறோம். அதே போல் தனியாக குடும்பாக ஒன்றாக உள்ள ஏழெட்டு வாழைப்பழங்களை என்ன சொல்லி அழைக்கலாம்? நல்லது. நான் இப்ப போயிட்டு வாரேன். உங்கள் மாணவர்கள் நல்லபடியாக படித்துள்ளார்கள். நன்றி, வணக்கம்.